இந்த திட்டம் வராமல் முட்டுக்கட்டையாக இருந்தது யாருன்னு தான் சொல்ல வந்தேன். இதுக்குள்ள இதை படிக்கல, இன்னும் நிறைய இருக்குதுல்ல, நிறைய இருக்குது, அவையிலே யாரும் உட்கார முடியாதெல்லாம் திரும்பி பார்த்தோம்மா. கடந்த காலங்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு சட்டமன்றங்களில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூறியிருக்கலாம். அதை இப்பொழுது பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. விவாதம் பண்ணுவதற்கு இப்பொழுது இந்த சபையை பயன்படுத்த, அதை அவர்கள் பேச ஆரம்பித்தால் அது தேவையில்லாதது. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அது கூட இடம்பெறக்கூடாது என்று நல்ல எண்ணத்தில் இது நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன் சச்சரவு அப்படிங்கிற எண்ணத்தில் நம்முடைய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் கூட இங்கே அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக அவை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது, அது உண்மை. எனவே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போ பேச வேண்டாம் என்பதை அவர் சொல்லுகிறார்கள். அரசினர் தீர்மானமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொருள் குறித்து இங்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பொருள் குறித்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இதில் இருக்கின்ற சாதகங்களை பற்றி தான் இங்கு பேசி அதற்கு தீர்மானத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் ஒழிய ஆதரித்து பேசுகிறார்கள். கடந்த காலங்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு சட்டமன்றங்களில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூறியிருக்கலாம். அதை இப்பொழுது பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. விவாதம் பண்ணுவதற்கு இப்பொழுது இந்த சபையை பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அதை அவர்கள் பேச ஆரம்பித்தால் எல்லாரும் அதை பேசக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்க தர வேண்டுகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது தேவையில்லாதது. மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம். எனவே இதில் சச்சரவுகள் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இங்கு நம்முடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர் மாண்புமிகு திரு செல்வப்பெருந்தை அவர்கள் அவை குறிப்பில் இருப்பதைத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை கூட இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அது கூட இடம்பெறக்கூடாது என்று நல்ல எண்ணத்தில் இது நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன் சச்சரவு அப்படிங்கிற எண்ணத்தில் நம்முடைய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் கூட இங்கே அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது, அது உண்மை. எனவே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போ பேச வேண்டாம் என்பதை அவர் சொல்லுகிறார்கள். எனவே அதை உணர்ந்து கொண்டு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சரின் தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களை குறிப்பிட்டு முன்னாள் அவர் ஆதரித்தவர்கள் பின்னாலே அவர்கள் நிலையை மாற்றிக்கொண்டார்கள் என்ற கருத்தை இங்கு பதிய வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நான் என்னுடைய விளக்கத்தை இந்த சட்டமன்றத்திற்கு தெரிவிப்பு கடையப்பட்டிருக்கிறேன். அதாவது அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினாநாதர்கள் சொன்னது போல நம்முடைய கடற்பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கின்ற மணற்பகுதி, அந்த பகுதியில் நகருகின்ற தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் சுற்றுச்சூழல் அதற்கு சில விளக்கங்களை தந்திருக்கின்ற காரணத்தில் தான் மாண்புமிகு அம்மாவில் அந்த கதையை பெற்றார். நீங்கள் அந்த கால்வாயை வெட்டுகின்ற போது டெட்ஜிங் பண்ணும்பொழுது மணல் எடுக்க அது நகருகின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக அந்த திட்டத்தை நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு பாதுகாப்பு அந்த வெட்டப்படுகின்ற கால்வாய்க்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் வெட்ட வேண்டும். மணல் திரும்ப திரும்ப அந்த கால்வாயை மூடுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வீணாகக்கூடிய சூழல் ஏற்படுமே என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய கருத்தாக அங்கு அந்த நேரத்தில் பதியப்பட்டது என்பதனை நான் இந்த சட்டமன்றத்திற்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இவைகளெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து இந்த திட்டம் வந்தால் உண்மையிலேயே தமிழகத்திற்கு பயனுள்ள திட்டம் தான், நீண்ட நிறைய காலத்திற்கு பயனுள்ள திட்டம் தான். வரவேற்கு அதற்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் இருக்கின்ற பாதகங்களை ஆய்ந்து ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்த என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கும் போது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் கலைஞருடைய வேண்டுகோளை எடுத்து 2,427 கோடி கொடுத்தாங்க. ஆனால் இந்த திட்டம் வராமல் முட்டுக்கட்டையாக இருந்தது யாருன்னு தான் சொல்ல வந்தேன். இதுக்குள்ள இதை படிக்கல, இன்னும் நிறைய இருக்குதுல்ல, நிறைய இருக்குது, அவையிலே யாரும் உட்கார முடியாதெல்லாம் திரும்பி பார்த்தோம்மா. இருங்க, நீங்க சொல்லி இப்ப என்ன செய்யுங்க. இல்ல, மாண்புமிகு துணைத் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு ஆறுனா நேச்சுரலா இயற்கையா இருக்கிற கடல் பகுதியோ ஆற்று பகுதியோ ட்ரிஜிங் பண்ண பண்ண மணல் வரதான் செய்யும். 2 நாட்களுக்கு முன்னாடி சூயஸ் கால்வாயில கப்பல்கள்லாம் கரை தட்டி நிக்குது,
தொலைக்காட்சியில் பிபிசியில் பார்த்தோம், சிஎன்என்ல பார்த்தோம், நம்ம தொலைக்காட்சி காமிச்சாங்க. ஒரு ட்ரிட்ஜிங் எடுக்கிறாங்கன்னா இயற்கை பகுதி, கடல் பகுதி, மண் வந்துட்டே இருக்கு, எடுத்துட்டே இருக்கணும். அதுதான் இயற்கை, அதுதான் அந்த ப்ராஜெக்டுடைய திட்டம். சேது சமுத்திர கழகமும் சுயஸ் கால்வாய் கார்பரேஷனும் சேர்ந்து தான் அதை செஞ்சாங்க. ஆனால் மாண்புமிகு துணைத் தலைவருக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மேலோட்டமாக சொன்னீங்க, 2014 தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் தேர்தலில் மாண்புமிகு அம்மையார் என்ன பேசினாங்கன்ட்டு உள்ளுக்குள்ள நான் போக விரும்பலை, உள்ள போய் விரும்பலை, இருங்க பாருங்க, உடனே வருத்தப்படுறாங்க, நான் போக விரும்பலைன்றேன், போக விரும்பலை. என்ன பேசுங்க இதுல கொச்சை, அப்ப அம்மா பேசுறது கொச்சை சொல்றீங்களா நீங்க? இல்ல அம்மா பேசிருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணா அப்ப அம்மா கொச்சையா தான் பேசுறாங்க? நீங்க அப்படி எல்லாம் பொருள் கொள்ளாங்க, அது நல்ல பழக்கம் இல்ல, நாட் குட். நீங்க எல்லாரும் இருங்க, நான் சொல்றேன், இருங்க, எல்லாரும் இருங்க, இருங்க, நீங்க எல்லாரும் இருங்க, நான் பேசுறேன். இல்ல எல்லாருமே உட்காருங்க, சொல்ல பிறந்தங்க உட்பட எல்லாருமே உட்காருங்க சொல்றேன், எல்லாருமே உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க. நான் சொல்றேன், முதல்வர் சொன்னதுல நான் எல்லாருக்குமே இந்த அவைக்கு சொல்றேன், முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்துல அவங்க யாரையும் மனம் புண்படும்படியாட்டு எதுவும் பேசல. இந்த திட்டம் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் சொன்னாங்க, அந்த தோண்ட தோண்ட அதுல வந்து மணல் விழுதுனால அம்மா வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. பார்த்து ஆராய்ந்து அதை தடுத்து கொண்ட வழிகளை கண்டுபிடித்து விட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கினாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதாவது நீதான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் தான் சொன்னாரே ஒழிய, இன்னொரு கருத்தை சொல்லிறேன். சமீபத்தில் வந்து புயல் வந்தது, அந்த கன்னியாகுமரியில் ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரியில் வரை அந்த பகுதிக்கு போகும்போது அந்த புயலினால் அந்த அலைகள் வீசி அந்த மணல் பகுதியோடு இல்லை, களிமண்கள், அந்த பகுதியில் இருந்த களிமண்கள் நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது இடுப்பளவிற்கு களிமண் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து நிறைந்திருந்தது. முதல்வர் சொன்னது வந்து நீங்க சொன்ன காரணத்துக்காக அது நிறுத்தப்படல, நீதிமன்றம் நிறுத்திட்டு வழக்கு போட்டாங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லி உடனே முடிங்க. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் அது அடிக்கல் நாட்டப்படுவதற்கு முன்னால் எல்லா வகைகளிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்கு விவரங்கள் இல்லை, ஆனால் நல்லா தெரியும் எனக்கு. எல்லா அடிப்படையிலும் மீனவர் சமுதாயம், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள், எல்லா தளத்திலையும் நம்ம வந்து இது ஆய்வு நடத்தி தான் அவருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகுதான் அடிக்கல் நாட்டு விழாவை நடந்திருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன்.